கொரோனா வைரஸ் காற்று மூலம் பரவி வருவதாக 32 நாடுகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் உலக சுகாதார அமைப்பிடம் கூறியுள்ளனர். இருமல் மற்றும் தும்பல் மூலமாக கொரோனா வைரஸ் பரவி வருவதாக இதுவரை ஐநா சுகாதார அமைப்பு கூறி வந்தது. உலகின் பல நாடுகளில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டதால் உணவகங்கள், சந்தைகள், அலுவலகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களுக்கு மக்கள் செல்வது அதிகரித்துள்ளது. இதனால் தொற்று பாதிப்பும் அதிகரித்து வருவதாக அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் உலக சுகாதார நிறுவனத்திற்கு 32 நாடுகளைச் சேர்ந்த 239 விஞ்ஞானிகள் கடிதம் எழுதியுள்ளனர். அதில் கொரோனா வைரஸ் காற்று மூலம் பரவுவதாகவும் மிகச்சிறிய வைரஸ் துகள்கள் கூட மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை என்றும் தெரிவித்துள்ளனர். எனவே தங்களது பரிந்துரைகள் அடிப்படையில் உலக சுகாதார அமைப்பு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.